ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறது கடைசி விவசாயி. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, யோகி பாபு, இன்னும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை காக்கா முட்டை மணிகண்டன் தயாரித்து இயக்கியிருக்கிறார். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனோம்னா, முசிலம்பட்டியில் உள்ள ஐயனார்பட்டி கிராமத்தில் வாழ்கிற விவசாயி நல்லாண்டி, அவரோட மகன் தான் விஜய் சேதுபதி. அவரோட முறைப்பொண்ணு இறந்தது துக்கத்தில் மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் வந்து முருக பக்தனாக நாடோடியாக ஊர் சுற்றுற விஜய் சேதுபதி எப்போயாச்சும் வந்து தன்னோட தந்தையை பார்த்துட்டு போவார். நல்லாண்டி 80 வயசு கடந்தாலும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு, மாடு மேய்ச்சிக்கிட்டு, கோழியை வளர்த்து, தனியால் எல்லா வேலைகளையும் சளைக்காமல் செஞ்சு ஊரில் ஒரு நல்ல மனிதராக, பெரிய மனிதராக வளம் வர்றாரு. கிராமத்தில் பல வருடங்களாக இருக்கிற ஆலமரம் மின்னல் தாக்கி கருகி போக அனைத்து சுற்றுப்புற கிராம மக்களும் சேர்ந்து 15 வருஷமாக குலசாமி கோயில் திருவிழா நடத்தாதனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஊர் பெரியவங்க திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு சுற்று வட்டார கிராமத்து பெரியவங்களை அணுகி திருவிழாவுக்கு தேவையான விவசாயத்தில் விளைந்த பொருட்களை சாமிக்கு படையலுக்கு தர அணுகிறாங்க. பெரும்பாலானவங்க தங்களோட நிலத்தை ரியல் எஸ்டேட் முதலாளிக்கு வித்துட்டதுனால விவசாயத்தை கைவிட்டு சுற்றி அலைகிறதா சொல்கிறாங்க. அதனால் விவசாயி நல்லாண்டியை அணுகி நெற்பணிகளை விளைவிச்சு கோயிலுக்கு படையலுக்கு கொடுக்குற மாதிரி ஊர் பெரியவங்க கேட்குறாங்க. அதனால் தான் நிலத்தில் பயிரிட நல்லாண்டி முற்படுறாரு. நிலத்தில் உழுது நாற்று நட்டு காத்திருக்கும்போது நிலத்துக்கு அருகில் 3 மைல் இருந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அந்த மைல்களை தான் நிலத்துக்கு அது பக்கத்துலேயே புதைச்சிடுறாரு. இந்த தகவல் போலீஸுக்கு போக விசாரணைக்காக நல்லாண்டி அழைச்சிட்டு போகிறாங்க. மைல்களை நல்லாண்டி தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த வழக்கு வந்து நீதிபதி ரைஸில் விசாரணைக்கு வருது. நீதிபதிக்கு நல்லாண்டி நல்லவர், தப்பு செய்யலை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் எஃப்ஐஆர் போட்டதுனால 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிடுறாங்க. அதுக்குள்ளே ஆவணங்களை சமர்ப்பித்து நல்லாண்டியை விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிலத்தில் விழும் பயிரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிபதி கட்டளையிடுறாங்க. சிறையில் இருக்கும் நல்லாண்டி தன்னோட உறவினர்களிட நெற்பயிர்களை வளர இயற்கை முறையில் உரம் தயாரித்து தெளிக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்க கடையில் செயற்கை உரம் மருந்தை கலந்து அடிக்க பயிரெல்லாம் நாசமாகிடுது. சிறையிலேருந்து வெளில வந்த நல்லாண்டி பயிர்களை பார்க்க வர்றாரு. பயிர்கள் நாசமாகி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அதன் பிறகு நல்லாண்டி எடுக்கிற முடிவு என்ன, கோயில் திருவிழாவிற்கு நெற்மணிகளை அறுவடை செய்ய முடிஞ்சா, குலதெய்வம் திருவிழா விமர்சையாக நடந்துச்சா என்பது தான் இந்த படத்தோட மீத கதை. மாயாண்டியா நல்லாண்டிங்கிற முதியவர் கதாபாத்திரத்தில் விவசாயம் செஞ்சு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விட தத்ரூபமாக இயல்பாக வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருடைய இயல்பான கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள மனசு, தீர்க்கமாக வெறித்த பார்வை, சட்டுன்னு எடுக்கிற முடிவு, ஒரு வதியில் நச்சுன்னு பதில் கொடுத்து விட்டு நகர்றது நம்மளை சிந்திக்க வைக்கிது. வழக்கு மொழியில் பேசும் வசனம், மகனிடம் மனம் விட்டும் பேசுகிறது, ஜட்ஜிக்கிட்ட எப்பொழுதும் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மறந்து பயிர் வாடி போகுது அப்படிங்கிற கவலோடையே இருக்கிறது. இப்படி யதார்த்தமாக பதிவு செஞ்சுருக்கிறாரு இயக்குனர். எந்த ஒரு அரசு அங்கீகார அட்டைகள், மின்சாரம், தொலைபேசி வசதிகள் இல்லாத யாரையும் எதிர்பார்த்து வாழாத வாழ்க்கை, சொந்த உழைப்பால் வாழும் முதியவர் நல்லாண்டி. இத்தகைய காட்சிகள் எடுப்பதற்கு இயக்குனர் எவ்வளவு மெனக்கெட்டிருப்பார் என்பதை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே இந்த நல்லாண்டி, அதாவது மாயாண்டியாக நடிச்சிருக்கிற நல்லாண்டி இறந்துட்டார். அவருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி தான் ஆகணும். ராமையாவா விஜய் சேதுபதி படத்தை பாதிக்காத கதாபாத்திரம், இவரோட பங்களிப்பு படத்துக்கு உதவலை. அதே போல் தடி குழந்தையா யோகி பாபு வந்து போகிறாரு. நீதிபதி மங்கையர்கரசியா ரோய்ச்சல் ரெபக்கா கிராமத்து வசீகர முகத்தோட விசாரிப்பு, வசன உச்சரிப்பு, கண்டிப்புடன் கட்டளையிடுறது, அக்கறையான நையாண்டிக்கிட்ட நடந்துக்கிட்டு இறுதி காட்சியில் உதவி செய்கிறதுன்னு நச்சுன்னு நம்ம மனசில் பதிந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நல்ல கதாபாத்திரங்கள் இவருக்கு கிடைக்கும்.
உப்பு தோசையா டி முனீஸ்வரன், சொட்டையனாக ஜி காளிமுத்து, மூக்கனா சாப்ளின் சுந்தர், ஏட்டா காளைப்பாண்டியன் என்ற ஒவ்வொருவரும் அவரவர் கிராமத்து கதாபாத்திரங்களை உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அறிவின் பாடல் வரிகள், சந்தோஷ் நாராயணனின் இசை, ரிச்சர்டு ஹேர்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. மனதை வருடி போகுது. அதை விட ஆரம்பத்தில் வரும் இரண்டு முருகன் பாட்டுகள் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறதா கதைக்கேற்ப ரம்யத்தை கூட்டியிருக்கிறது. கலை இயக்குனர் தோட்டாதரணி கிராம சூழ்நிலையை அச்சு அசலாக கண்முன்னாடி நடத்தியிருக்கிறாரு. பி அஜித்குமார் மெதுவாக செல்லும் கதையை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கிறாரு. தயாரிப்பு, கதை, திரைக்கதை, வசனம், உடை, ஒளிப்பதிவு, இயக்கம் மா மணிகண்டன். காக்கா முட்டையில் ஆரம்பித்த இவர் தத்ரூபமாக இன்னும் கிராமத்து விவசாயியுடைய வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறாரு இயக்குனர் மணிகண்டன். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இயற்கை எழிலை, காடு, மேடு, மலை, நிலம், கிராமம், வீடு, ஆடு, மாடு, மயில், யானைன்னு அச்சு அசலாக கேமரா கோணங்களை ரசித்து ரசித்து படம் பிடித்து கொடுத்துருக்கிறாரு மணிகண்டன். அத்தனை மனதையும் கண்களையும் விட்டு அகலாத காட்சிகள், கிராமத்து கிழவிகள், குள்ளமான பருவப்பெண், கிராமத்து பெரியவர்கள், கோயில் சிலைகள், பூஜைகள், வழுக்கைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கும் கிராமத்து இளைஞர், செயற்கை உரம் விற்கும் வியாபாரி, ரியல் எஸ்டேட் புரோக்கர், கிராமத்து நீதிமன்றம் அசத்தும் நீதிபதி, போலீஸ் ஏட்டு, விவசாயம் கற்றுக்கொள்ளும் கைதி, அத்துடன் கிராமத்து நக்கல் நையாண்டியுடன் சில காட்சிகள் என்று படம் முழுவதும் தன் திறமையை இயக்கத்தால் திறம்பட கையாண்டு முத்திரை பதித்து அசத்தலுடன் அமைத்துள்ளார் இயக்குனர் மா மணிகண்டன். இப்படம் அனைவராலும் பேசப்படும். இவரின் கடின உழைப்பிற்கும் முயற்சிக்கும் விருதுகள் குவியும், பாராட்டுகள். மொத்தத்தில் ட்ரைபல் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் மணிகண்டன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி வழங்கும் கடைசி விவசாயி, கிராமத்து எளிய இனிய வாழ்க்கையை மறந்து சொகுசு வாழ்க்கையை தேடிச் செல்லும் மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டும் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் கொடுக்கும் கிராமத்து அறுசுவை படையல்தான் இந்த கடைசி விவசாயி.